ஹை கைஸ் இன்னைக்கு நாம பாக்க போறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஸ்பைக் ஜோன்ஸ் டேரக்ஷன்ல வெளியான வேர் த வைல்ட் திங்ஸ் ஆர் சோ ஒன்ஸ் அகேன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ பேரு மேக்ஸ் நம்ம மேக்ஸ் துரு துருன்னு அவ இஷ்டப்படி எல்லா விஷயத்தையும் செய்யற ஒரு சின்ன பையன் அப்ப அது வின்டர் சீசன் அவன் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்னோ ஹவுஸ் கட்டி முடிக்கிறான் அவன் ஆசை ஆசையா அவங்க அக்கா கிட்ட என்னோட ஸ்னோ ஹவுஸ் வந்து பாருன்னு சொல்றான் அவங்க அக்கா பேரு கிளேவ் ஆனா அவ போல அரட்டி அடிச்சிட்டு இருப்பா நம்ம மேக்ஸுக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்ல அதனாலதான் அவங்க அக்காவை கூப்பிடுறான் அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க அக்காவோட வீட்டுக்கு வராங்க அப்ப நம்ம மேக்ஸ் என்ன பண்றானா ஸ்னோஸ் எல்லாம் வச்சு அத ஒரு பால் மாதிரி செஞ்சு அவங்க மேல வீசறான் அவங்களும் ஜாலியா திரும்ப அவன் மேல வீசி விளையாடுறாங்க மேக்ஸ் வேக வேகமா போய் அவனோட ஸ்னோ ஹவுஸ்ல ஒளிஞ்சுக்கிறான் ஆனா அவங்க எல்லாருமா சேர்ந்து அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச ஸ்னோ ஹவுஸ தரமட்டமாக்குறான் போறாங்க பாவம் நம்ம மேக்ஸ் அழுகறான் ஆனா அவங்க அக்கா அவனை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போறா நம்ம மேக்ஸ் அவங்க அக்கா மேல இருக்கிற கோவத்துல அவ ரூமுக்கு போய் அந்த இடத்தைய நாசம் பண்றான் மேக்ஸ் அவளுக்கு கொடுத்த கிஃப்டையும் உடச்சு போடுறான் அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணது தப்புன்னு அவன் ஃபீல் பண்றான் கோவத்துல அவன் என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது அவங்க அம்மா அங்க வந்து என்னாச்சுன்னு பாசமா கேக்கும் மேக்ஸ் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான் அவங்க அக்கா ரூமுக்கு போய் பார்த்தா அந்த ரூமே ரொம்ப மோசமா இருக்கு கீழே எல்லாம் ஒரு ஈரமா இருக்குது ஆல்ரெடி அவங்க அம்மா ரொம்ப டயர்ட்ல வந்திருப்பாங்க இதுல இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ரூமை கிளீன் பண்றாங்க மேக்ஸோட அம்மா கோவப்பட்டா அவன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி அவங்களை சிரிக்க வைப்பான் அங்க கட் பண்ண கிளாஸ்ல சோலார் சிஸ்டத்தை பத்தி லெசன் எடுக்கிறாங்க என்னன்னா சூரிய நிலைனா இந்த உலகமே இருட்டா இருக்கும் ஒருவேளை சூரியன் அழிஞ்சிருச்சுன்னா ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் நம்ம பூமிக்கு ஏற்படும் நம்ம மேக்ஸும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவர் ரூம்லயே குட்டியா ஒரு சூரியனை அழகா செஞ்சிருப்பான் இதை காட்டலான்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டா அவங்க அம்மா பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க பாவம் நம்ம மேக்ஸ் இதனாலயே ரொம்ப ஃபீல் பண்றான் அப்ப அவன் என்ன பண்றானா அவனோட காஸ்டியூமை போட்டுட்டு அவங்க அம்மாவை கூப்பிடலான்னு வந்தா அவங்க அம்மா அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காங்க இது நம்ம மேக்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால அவன் கோவத்துல சேரை இழுக்கிறதும் டீசன்சி இல்லாம கத்துறதும் டேபிள் மேல ஏறி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவங்க அம்மா கோவப்பட்டு அவனை அடிக்கலான்னு வராங்க ஆனா அவங்க அம்மாவையே கடிச்சு வச்சிருவான் உனக்கு என்ன பைத்தியமா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு கோவத்துல அவங்க அம்மா திட்டுறாங்க நம்ம மேக்ஸ் ஃபீல் பண்ணி அந்த வீட்டை விட்டு ஓடிப் போறான் அவன் கொஞ்சம் தூரம் ஓடி போய் தனியா ஒரு இடத்துல அழுகுறான் பாவம் அவனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அங்க ஒரு போட் இருக்குது இதுல ஏறி எங்கேயாவது போயிடலாமான்னு நினைப்பான் சொன்ன மாதிரியே அந்த போட்டை எடுத்துட்டு எங்கேயோ போறான் அவன் போகும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான் அவன் அந்த போட்ல பயணம் பண்ணி வரும்போது தூரத்துல ஒரு தீவு இருக்கிறத பாக்குறான் அங்க நெருப்பெரிய வெளிச்சமும் அடிக்குது நம்ம மேக்ஸ் எப்படி அந்த தீவு கிட்ட வந்து ஒரு இடத்துல போட்டை கட்டி வச்சுட்டு அங்க இருந்து நேரம் வெளிச்சம் வர பகுதிக்கு போறான் அவன் அப்படி போய் பார்க்கும் அந்த இடமே தீ பிடிச்சிட்டு எரியுது என்னன்னா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான மிருகம் அந்த இடத்தையே அழிக்குது அச்ச அசல் நம்ம மேக்ஸ் மாதிரி முன்கோவம் அதிகமாக இருக்கு அது கூட நிறைய மிருகங்கள் இருக்கு அதுங்கெல்லாம் சேர்ந்து அதை சமாதானப்படுத்த பாக்குதுங்க அந்த மிருகமும் மேக்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணுது எனக்கு யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க நான் எப்பவும் போல தனியாவே இருந்துக்கிறேன் அப்ப நம்ம மேக்ஸ் என்ன பண்றானா எல்லா இடத்தையும் அந்த மிருகம் பண்ண மாதிரி உடைக்கிறான் முட்டி மோதி கீழே விழுகும்போது போது அங்க இருக்கிறவங்க மேக்ஸ் வினோதமா பாக்குறாங்க இது பேரு கேரோல் நீ யாரு எதுக்கு வந்தேன்னு கேட்டதுக்கு மேக்ஸ் அது பண்ற மாதிரியே பண்றான் கேரோலுக்கு மேக்ஸ் ரொம்பவும் பிடிச்சு போயிரும் எனக்காக ஒருத்த வந்துட்டான்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றான் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா வீட்டையும் உடைக்கலாம் மேக்ஸ் கேரோல் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற எல்லா வீட்டையும் உடைக்கிறான் அப்ப அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான உருவத்துல ஒரு மிருகம் இருக்கும் அது பேரு புல் அப்ப அங்க பறவ மாதிரி இருக்கிற ஒண்ணு அவன் கூட பேசுது இது பேரு டக்லஸ் நீ யாரு கேரோல் ஃப்ரெண்டா நாங்களே அவனை சமாதானப்படுத்தி இருப்போம் நீ என்னடான ஏத்தி விடுற இந்த வீடெல்லாம் கெட்ட நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா இது பேரு ஜுடித் அது பேரு ஐரா எல்லாருமா சேர்ந்து அவனை மிரட்டுறாங்க அப்ப மேக்ஸ் என்ன சொல்றானா நான் எல்லாரோட தலையையும் வெடிக்க வச்சிருவேன் ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க என்னன்னா எனக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கிரகத்தையே அழிச்சிட்டு தான் நான் வந்திருக்கேன் அங்க இருக்கிறவங்க யாரும் என்னோட பேச்ச கேட்கல அப்போ ஒருத்த என் மேல கைய வச்சான் அவ்வளவுதான் அவனோட தலை வெடிச்சிருச்சு இத பார்த்துட்டு எல்லாரும் என்ன அந்த கிரகத்துக்கு ராஜாவாக்கிட்டாங்க இத கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா ஜுடித் இத நம்ப மாட்டீங்கறா எனக்கு மட்டும் கோவ வந்ததுன்னா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்ப கேரளும் டக்லஸும் நீ ராஜாவா இருந்தா எங்க எல்லாத்தையும் நல்வழிப்படுத்துவியான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா நாம எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றான் அப்ப அங்க இவங்கள மாதிரியே இன்னொன்னு வருது அது பேரு கேடபிள்யூ கேரோலுக்கு கேடபிள்யூ மேல ஒரு கிரஷ் இருக்கும் ஆனா கேடபிள்யூ யாரு கூடிய நெருக்கமா பழக மாட்டா இப்ப கேரோல் என்ன பண்றான்னா ஒரு கிரீடத்தை எடுத்து மேக்ஸ் கிட்ட கொடுக்கறான் நீ என்ன சொல்றியோ அத நாங்க கேப்போம்னு சொல்லும்போது எல்லாரும் உங்க இஷ்டப்படி ஜாலியா சந்தோஷமா இருங்கன்னு சொல்றான் எல்லாருமே ஜாலியா இருக்காங்க அவங்க இந்த அளவுக்கு ஜாலியா இருந்ததே இல்ல இப்போதா எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க கேடபிள்யூக்கும் மாக்ஸே பிடிச்சி போயிரும் அப்ப என்னன்னா கரோல் கேடபிள்யூவை ஓரத்துல இருந்து பார்த்துட்டுப்பான் அவ கிடைக்க மாட்டாங்கிற சோகத்துல தான் நீ கோவப்பட்ட्याने கேட்டதுக்கு ஆமான்னு சொல்றான் இப்போ மாக்ஸ என்ன பண்றானா கேடபிள்யூ மேல போய் விழுந்து அவ கூட விளையாடறான் அதுக்கப்புறம் கேரளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்ம மாதிரி இருக்கும் என்னன்னா அவன் கால் மாட்டி இருக்கு அப்ப கேடபிள்யூ அவனுக்கு ஹெல்ப் பண்றா அவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இனிமேல் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்னு அவன் சொல்றான் சரி உன்னோட கதையை பத்தி சொல்லு மேக்ஸ் எல்லா விஷயத்தையும் சொல்றான் நான் கடல் வழியா தான் பயணம் பண்ணி வந்தேன் அப்பனா உனக்கு வீடு குடும்பம் இருக்கா நீ அவங்கள வெறுக்கிறியான்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் போட்டாங்கன்னு கோபத்துல வீட்டை விட்டு வந்துட்டேன் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சரி அவங்க உன்ன புரிஞ்சுக்கல நீயாவது அவங்களை புரிஞ்சிருக்கலாம்ல இப்பதான் மேக்ஸ் ஃபீல் பண்றான் நான் அப்படி செஞ்சது தப்புன்னு அதுக்கு கேடபிள்யூ என்ன சொல்றானா நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத இனி நடக்க போறது நல்லதாவே இருக்கட்டும் நிம்மதியா தூங்குறாங்க அங்க கட் பண்ண கேரோல் மேக்ஸ தூக்கிட்டு போறான் மேக்ஸ் கூட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறான் இங்க இருக்கிற யாருக்கும் ரசினியே இல்ல யாருதான் இப்படி இருப்பாங்க சொல்லு அப்ப மேக்ஸ் இந்த மாதிரி சூரியன் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ ஏன் இந்த சூரியன் இல்லையா நமக்கு வெளிச்சம் கிடைக்காது அப்ப திடீர்னு அந்த இடமே அதிருது பார்த்தா மிகப்பெரிய மிருகம் அங்க இருக்கு சொல்ல போனா அது ஒரு நாய்க்குட்டி கேரோல் மேக்ஸ் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் என்னன்னா அவ ஒரு குட்டி நகரத்தை உருவாக்கி இருப்பான் அத பாக்கவே அவ்வளோ அழகா இருக்கு ஆனா யாருமே கேரோல் செஞ்ச இந்த ப்ராஜெக்ட பாக்க வர மாட்டாங்க கேரோலோட எண்ணமே இந்த மாதிரி ஒரு இடத்தை கட்டி அதுல எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்ப மேக் சொல்றான் நம்ம வேணா இப்பவே கோட்டையை கட்டுற வேலைய ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறான் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவனோட பிளான சொல்றான் கோட்டையோட அடியில ஒரு சுரங்கத்தை உருவாக்கணும் அதுக்கு ஐராவ இன்சார்ஜா போடுறான் இந்த கோட்டையை கெட்ட முழு பொறுப்பையும் கேரோல எடுத்துக்க சொல்றான் ஆனா அவ தயங்கறத பார்த்து எல்லாரும் உன்னால தான் இந்த கோட்டையை கட்டி முடிக்க முடியும்னு சொல்றாங்க ஏன் கேடபிள்யூ கூட அத தான் சொல்றா உடனே எல்லாருமா சேர்ந்து அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை கட்டியும் முடிக்கிறாங்க அவ்வளவு அழகா இருக்கு அந்த கோட்டையை பார்க்கவே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறி அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்ப ஜுடித் மேக்ஸ கூப்பிட்டு உனக்கு கேரள தான் ரொம்பவும் பிடிக்குமா எங்க எல்லாரையும் பிடிக்காதான்னு கேட்டு மேக்ஸ சங்கடப்படுத்துறா நீ எல்லாருக்கிட்டையும் வேறுபாடு காட்டுற ரொம்பவும் மோசமான ராஜா நீ மேக்ஸ் இத நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்றான் அப்ப கேடபிள்யூ வந்து அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறா அவ மேக்ஸை எங்க கூட்டிட்டு போறானா அவளோட நண்பர்களை காமிக்க அப்ப அவ என்ன பண்றானா மேல இருக்கிற பறவைங்களை கல் எடுத்து அடிக்கிறா அவ ஏன் இப்படி பண்றானே தெரியல ஏன் அப்படி பாக்குற இறக்கமே இல்லாம கல் எடுத்து இவங்க இவங்கதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாப் கெல்லி உனக்கு இவங்கள புடிச்சிருக்கா இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாமான்னு கேட்டதுக்கு தாராளமா கூட்டிட்டு போலாம் ஆனா கேரோலுக்கு இது பிடிக்குமான்னு தெரியலையே ரெண்டு பேரும் கோட்டைக்கு வராங்க அப்ப மேக்ஸ் போய் கிட்ட இந்த கோட்டை தூரத்துல இருந்து பாக்க ரொம்ப அழகா இருக்கு நாம இத கஷ்டப்பட்டு கட்டினோம்ல அதுக்கான பலன்தான் இது ஆமா இவ்ளோ நேரம் நீ எங்க போயிருந்தேன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கேடபிள்யூட ஃப்ரெண்ட்ஸ் பாபன் கெல்லிய கூட்டிட்டு வரதான் போயிருந்தோம் அவங்க உன்னை தங்க வேண்டியது தங்குவாங்க அப்ப கேரலோட முகம் சோகமாயிரும் எல்லாருக்குமே பாபன் கெல்லிய போயிருக்கும் அவங்க கூட ஜாலியா பேசுறாங்க நீ தானே ராஜா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில போ சொல்லு ஆனா எதுக்காகனு மேக்ஸ் கேக்குறான் எனக்கு அவங்கள பிடிக்கல நீ அவங்களை இங்கிருந்து துரத்தி விடுன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் அவங்கள புடிச்சிருக்கு அவங்க இங்க தங்கறதுக்கு நீ ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படி சொல்லும் போது கேரோல் கூட பேசவே மாட்டேன்னு சொல்றான் கேள்வி கிட்ட மன்னிப்பு அவனால ஆத்திரத்தை அடக்கவே முடியல கோவத்துல அங்கிருந்து போறான் இப்ப அடுத்த நாள் மேக்ஸ் புதுசா ஒரு ரூம் உருவாக்கலான்னு யோசிப்பான் அப்ப கேரோல் மனசு மாறி வந்து நீ என்ன பண்றனு கேக்குறான் அதுக்கு மேக்ஸ் என்ன சொல்றானா ராஜாக்காக ஒரு ரகசிய அறை வேணும் பெருசா இல்லாம சின்னதா இருந்தா போதும் எனக்கு நீ என்ன சொல்றே புரியல சின்னதா கெட்னா நீ மட்டும் தானே போவ அதே பெருசா கெட்டனா நாங்களும் வருவோம்ல ஆனா மேக்ஸ் மெதுவா சொல்றான் ராஜாக்காக கெட்ட ரகசிய அறை சின்னதாதான் இருக்கணும் அப்ப கேரோல் மறுபடியும் கோவப்பட்டு அந்த இடத்த உடைக்கிறான் எல்லாருமா சேர்ந்துதான் இந்த கோட்டையை கட்டணும் இதுல ராஜாக்கு ரகசிய அறை வேற வேணுமா அங்க கெட்பனா அன்னைக்கு நைட் கேரோல் கத்தி கூச்சல் போடுறான் எல்லாரும் இங்க வாங்கன்னு அவங்க யாருக்கும் அங்க என்ன நடக்குதுன்னே புரியல அவன் கிட்ட என்ன இந்த கோட்டையை இடிக்கணும் பெருசா ஒரு கோட்டையை கட்டினா நாம எல்லாரும் நிம்மதியா இருக்கலான்னு தான் சொன்னான் ஆனா இப்ப அவன் ஒரு ரகசிய அறை வேணுங்கிறான் அன்னைக்கு அவன் சொன்ன மாதிரி சூரியன் செத்து போச்சு இன்னும் சூரியன் வரவே இல்ல இன்னும் விடியவே இல்ல இது ராத்திரி தான் மேக்ஸ் சொல்றான் ஆனா கேரோல் நீ மோசமான ராஜான்னு சொல்லும் போது டக்லஸ் ஒரு விஷயத்த சொல்றான் அவ ராஜாவே இல்ல அவன் சின்ன பையன் தான் அவர் ராஜாவா ஆகணுங்கறது அவனோட ஆசை அவ்ளோதான் நீ ஏன் இந்த பேசுற உனக்கு என்னாச்சுன்னு அவன் கேட்டதுக்கு நீ ஆசைப்பட்டேங்கறக்காக தான் நான் அவ ராஜாவா இருக்கட்டும்னு ஒத்துக்கிட்டேன் இத கேட்டுட்டு கேரோல் கோவத்துல டக்லஸ் கூட சண்டை போடுறான் பாவம் சண்டையில டக்ளஸ் கையை கைய வேற உடைச்சிருவான் இதுல வேற இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு மேக்ஸ் அடிக்க வரா மேக்ஸ் வேக வேகமா அங்கிருந்து ஓடுறான் கேரவலும் விடாம அவனை துரத்துறான் அப்ப கே என்ன பண்றானா அவனுக்கு ஹெல்ப் பண்றா நல்ல வேற கே டபிள்யூ அவனை காப்பாத்தனான் கேரவல் நல்ல அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல மேக்ஸ் அவ கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறா என்னன்னா திரும்பவும் நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் கே டபிள்யூ சங்கடப்பட்டு ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு சொல்றா நம்ம கேரோல் கோவத்துல பண்ணதை நினைச்சு வருத்தப்படுறான் அடுத்த நாள் மேக்ஸ் கேரோல தேடி அவன் இடத்துக்கு போய் பார்த்தா அவனோட நகரத்தை உடச்சு வச்சிருப்பான் கோவத்துல என்ன நீ செஞ்சதை இப்படி பண்றது கேரோல் நானும் இந்த மாதிரி தான் கோவப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தேன் ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது கோவத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியானது இல்லைன்னு எனக்கு இப்ப புரிஞ்சது எங்க அம்மா என்ன திட்டுறது நான் நல்லா வரணுங்கறக்காக தான் ஆனா நான் தான் கோவத்துல அதை புரிஞ்சுக்கல அங்கிருந்து நேரா கேரள தேடி போறான் அவன் கேரோல் கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றான் நீ ராஜாவும் இல்ல வேற கிரகத்துல இருந்து வந்தவனும் இல்ல எதுக்காக நீ என் கிட்ட பொய் சொன்ன அப்ப நீ யாருதான் கேட்டதுக்கு உன்னோட ஃப்ரெண்ட் சொல்றான் ஏமாத்தனவங்கல்லாம் என்னோட ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான் அங்க கட் பண்ண எல்லாரும் மேக்ஸ் போறத நினைச்சு ஃபீல் பண்றாங்க அந்த பயங்கரமா இருக்கிற புல் முதல் முதலா மேக்ஸ் கூட பேசுது நீ வீட்டுக்கு போனதும் எங்க எல்லாரையும் மறந்துடாத நம்ம மேக்ஸை ஐராக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவன் மனசு நோகிற மாதிரி பேசின ஜுடித் கூட ஃபீல் பண்றா

வீட்டுக்குள்ள போய் அவங்க அம்மாவை தேடுறான் அவங்க அம்மா அவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நான் இனி கோவப்பட மாட்டேன் நீங்க சொல்றபடியே நல்ல பையனா இருப்பேன் என்ன மன்னிச்சிடுங்க அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மெதுவா அவங்க கண்ணை மூடுறாங்க தான் அவங்க நிம்மதியா தூங்குறாங்க சோ இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கோவத்துல எடுக்கிற முடிவு நம்மள மேம்படுத்தும்னு சொல்ல முடியாது அது நம்ம வாழ்க்கைய மோசமான பாதைக்கு கொண்டு போகும் அதனால யாரும் கோவத்துக்கு அடிமை ஆகாதீங்க சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க டைம் தமிழ் சேனல் வீடியோ புடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இன்னொரு வீடியோல சீக்கிரமா சந்திக்கலாம்